ஏயா, நான் தான் உன்னை பிடிக்கல, எனக்கு கல்யாணம் வேணாம் சொல்லிட்டு வந்துட்டேல, அப்புறம் ஏயா என் பின்னாடி வந்து இப்படி கலாட்ட பண்ற? இத பார், ஆளை பிடிக்கலன்னு அது வேற விஷயம். என்ன புடிச்சு போய் பத்திரிக்கை எல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் நான் படிக்காதவங்கிற ஒரே காரணத்துக்காக கல்யாணம் வேணாம்னு சொன்னீங்க, அப்புறம் நீ படிச்ச படிப்புக்கு அர்த்தம் இல்ல. எனக்கு நீ அட்வைஸ் பண்றியா? ருக்மணி அவசரப்படாத. அப்பா நீங்க சும்மா இருங்கப்பா. இத பாரு, நாளையில இருந்து என் பின்னாடி சுத்துன, அப்புறம் நடக்கிற கதையே வேற. அப்படியா, நாளைக்கு பாக்க. நாளைக்கு பாக்குறியா? ஆமா. சரி பாக்கலாம். என்ன விஷயம்? நம்ம ஊர் பஞ்சாயத்துல ரொம்ப நாளா டிவி இல்லாம இருந்துச்சுங்க, நம்மள ஒண்ணு வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தவங்க. அதான் அடுத்த வாரம் வாங்கி தரேன்னு சொன்னா டிவி பெட்டி வந்துருச்சுமா? வந்துருச்சா? யார் வாங்கி தந்தா? கவர்மெண்ட்ல இருந்தே புத்தம் புதுசா ஒரு பொட்டி குடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. பஞ்சாயத்து கட்டடத்துல ஜனங்கள் எல்லாம் தயாரா இருக்காங்கம்மா. நீங்க வந்து முத முத உங்க கையால ஓட்டி கொடுத்தா ராசியா இருக்குமா. வணக்கம். செய்திகள் வாசிப்பது செம்புலி. உங்க பாளையத்து பொண்ணு ருக்மணி என்ன தப்பு பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இந்நேரம் எங்க ஐயா அந்த பொண்ணு வீட்டு முன்னால டென்ட் அடிச்சு, அத நான் வார்த்தையா சொன்னா அவ்வளவு நல்லா இருக்காது, நீங்க காட்சியவே பாருங்க. இந்த மெழுகுவர்த்தி முழுசா எரிஞ்சு அணையறதுக்குள்ள நீயா உன் மனசை மாத்திட்டீன்னா உன்னை மகாராணி மாதிரி ஊர்வலமா கூட்டு போய் தாலி கட்டுவேன். அப்படி இல்ல உன்னை நடுவீதி இழுத்து வந்து வலுக்கட்டாயமா நான் தாலி கட்ட வேண்டியிருக்கோம். இதை யாருனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. எனக்கு என்னமா அந்த ஆளு விட மாதிரி தெரியல. ஆமா பாரு, வீட்டுக்கு முன்னாடி டென்ட் அடிச்சு காதல் ஜோதி ஏத்தி வச்சிருக்காரு. வாய் முடி. காதல் ஜோதியா? காதல் ஜோதி முதல்ல அந்த மெழுகுவத்தியை தூக்கி எரிஞ்சிட்டு தான் மறுவேல. வாங்கடா. மெழுகுவர்த்தி நெருங்காதீர், சுற்றிலும் கண்ணி வெடி உள்ளது. அம்மா மாவட்டத்தை பாதியிலேயே விட்டு வந்தேன், என்ன ஆச்சு பாட்டு வந்துடுறேன். மாவன் நான் தான் எனக்கு கூப்பிடாம போற? வேணாண்டி, அவர் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காரு. ஏற்கனவே ஒரு ஆள் வேற அடிபட்டு கிடக்குறான், இந்த வம்பே வேண்டாம், வந்துட்டு போயிடலாம். ருக்மணி அடுத்தது அடிதடி குத்து விட்டு நீண்டுகிட்டே போகும் போல இருக்கு, பேசாம சமாதானமா போயிரு. ஐயா நல்லா நடிச்சிருங்களா? பிரமாதமா நடிச்ச. சுபயோக சுபதினத்தில் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. அப்புறம் அப்புறம் என்ன, கல்யாண பத்திரிகையில வர மாமூல் விஷயம் தானே? ராசுகுட்டின்னு என் பையன் பேரை எழுதி பூவாத்தானு உன் பொண்ணு பேரை போட்டு எழுதிட்ட மச்சா. போ, பிரசல கொண்டு போய் கொடுத்து பத்திரிகை அடிச்சுட்டு வா. என்னங்க என்னங்க, வெற்றி மாபெரும் வெற்றி பேப்பர்ல உங்க போட்டோ போட்டு முக்கியமான சமாச்சாரம் எழுதியிருக்கு. மேல படத்துல இருக்கிற ராஜ்குட்டிங்கிறவரு என் இதயத்தை திருடிட்டு போயிட்டாரு. அவர் போன நாள்ல இருந்து எனக்கு அவர் நினைவாவே இருந்துட்டு இருக்கு. இனிமே அவர் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு எழுதி கீழே இச்சிச்சின்னு போட்டிருக்கு. இச்சிச்சின்னா உண்மைதானே? மத்ததெல்லாம் நேர்லையா? இப்படிக்கு உங்கள் பிரியமுள்ள ருக்மணின்னு எழுதியிருக்கு. நம்ம ஒருட்டு போயிட்டு வந்துடலாமா? நான் கூட அண்ணியோட சிநேகிதிங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. என்னங்க யோசனை பண்றீங்க? நாம ஏத்தி வச்ச காதல் ஜோதி வீண் போகலங்க. அன்னைக்கு மனசு மாதிரி உங்க மேல காதல் வந்தாச்சு, உடனடியே என்ன வந்து பாருங்க அப்படிங்கறத மறைமுகமா சொல்றதுக்காக தான் உங்க போட்டோ பேப்பர்ல போட்டிருக்காங்க. என்ட செம்புலி, நிஜமாவே அந்த பொண்ணு மனசு மாறி என் பையன் போட்டா பேப்பர்ல போட்டிருக்காங்க. ஆமா தான், இங்க பாருங்க, இங்க இல்லனா இனிமே எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு எழுதியிருக்காங்க. அப்பா எப்படியோ நான் கும்பிடுற அந்த மாரியாத்தா அவளுக்கு நல்ல புத்தியை கொடுத்துட்டா போல இருக்கு. கொஞ்ச நேரம் நான் ஒரு எட்டு எங்கிட்டு பேசிட்டு வந்துடுறேன். என்னங்க என்னங்க, நேற்று இன்னொரு பத்திரிக்கை அடிக்க சொன்னீங்கல்ல, அதை உடனே நிறுத்த சொல்லுங்க. என்ன இப்பதான் அந்த பொண்ணுக்கு நல்லது கெட்டதெல்லாம் புரிஞ்சிருக்கு. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டுமே இனிமே எப்படா உங்க முகத்துல முழிக்கிறதுன்னு வெக்கப்பட்டுக்கிட்டுதான் நான் சுக்கா நம்ம பையன் போட்டவ பேப்பர்ல போட்டு உங்ககிட்ட கெஞ்சிருக்கா. இருந்தாலும் நான் விட போறதில்லை,
வீட்டுக்கு போய் சூட நாலு வார்த்தை பேசிட்டு இனிமையாவது என் புருஷங்கிட்ட பயபக்தியா மரியாதையோட நடந்துக்கணும் சொல்லிட்டு வந்துடுறேன். ஏன்னா நம்மளும் நம்ம கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாது பாரு. ஏண்டா நீ என் மகன் தானே? என்னங்க திடீர்னு இப்படி ஒரு கேள்வி? நீ பேசாம இரு, சொல்லுடா. நீ என் மகன் தானே? அந்த பொண்ணு என் முகத்துல காரி துப்பிட்டு போறது ஒண்ணுதான், பத்திரிக்கை கிழிச்சு என் முகத்துல வீசி எறிஞ்சிட்டு போறது ஒண்ணுதான். அந்த பொண்ணுதான் உனக்கு வேணுமா? சொல்லுடா, அந்த பொண்ணுக்கு வேணுமா? அப்பா இல்ல, அந்த மனுஷன் இவ்வளவு பிடிவாத மறக்கிறது எனக்கு பிடிக்கல. இல்ல அப்பா, அப்பா மனசை நோகடிக்கிறதுல எனக்கு இஷ்டம். அதுக்காக நீ அந்த பொண்ணு மேல எவ்வளவு உசுரா இருக்கேங்கிறது எனக்கு தெரியும்டா. நான் பேசிட்டேன். இல்ல அத்தா, அப்பாவை சங்கடப்படுத்திட்டு என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. அப்பா இன்னைக்கு வரைக்கும் எனக்காக என்ன நல்லா செஞ்சிருக்காரு, ஆனா நான் அவருக்காக என்னத்தா செஞ்சேன்? பரவாயில்ல அத்தா, நான் ஏதாவது செஞ்சு மாறிருக்கட்டும். ஏயா, நான் வேணாம்னு சொல்ல சொல்ல என்ன துரத்தி துரத்தி லவ் பண்ணல. இப்ப நான் மனசு மாதிரி பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தா அப்பவும் என்ன பாக்க வரல. சரி பரவாயில்ல, நம்மளே நேர்ல போய் பாக்கலான்னு வந்தா. நீ பாட்டுக்கு பேசாம போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இதான் ஒரு பொண்ணு கொஞ்சம் வலி வந்தா உடனே பிகு பண்ணிக்குவீங்களா? இத பாருமா, நான் பின்னால சுத்தி உன்னை கலாட்டா பண்ணதெல்லாம் தப்புதான், என்ன மன்னிச்சிரு. எதுக்காக மன்னிக்கணும்? நான் தான் பச்சை குடி காமிச்சிட்டேன். அப்ப என் சூழ்நிலை வேற, இப்ப என் சூழ்நிலை வேறமா? தெரியும். இப்ப நீ என்ன சொல்ல போற? இத்தனை நாளா அப்பா அம்மாவோட சொந்த பிள்ளைங்கிற நினைப்புல தலகால் புரியாம ஊர் சுத்திட்டு இருந்த. இப்ப நான் ஒரு அனாதைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பழைய மைனர் தனம் வந்தா எல்லாத்தையும் விட்டுட்டு தந்தை கேட்ட தனையனா ஒரு பொறுப்புள்ள ஆளா மாறிட்டேன்னு சொல்ல போற, அவ்வளவுதானையா? இத பாரு, இவ்வளவு கலாட்ட பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியே. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் நெருப்பு வச்சா என்ன பண்ணுவேன்னு கேட்டதுக்கு ஒண்ணும் பண்ண மாட்டேன், அப்படியே கட்டி பிடிச்சுக்குவேன்னு சொன்னியே. அன்னைக்கு தாயோ மனசோட ஆள் எனக்கு புரிஞ்சது. நீ அனாதன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ அழுதியோ இல்லையோ, நான் அப்படி அழுதையா? அப்பதான் முடிவு பண்ண நீ தான் எனக்கு புரிஷன். இல்லம்மா, எங்க இது பாருமா, என் பையன் உன் மேல ஆசைப்பட்டதுலயும் தப்பு இல்ல, அவன் மனச புரிஞ்சுக்கிட்டு நீ அவனை தேடி வந்ததுலயும் தப்பு இல்ல. எதுக்கும் கால நேரம்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப அவங்க அப்ப வேற இடத்துல சம்பந்தம் பேசி முடிச்சுட்டாரு. என்ன ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. என்ன ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல? எல்லாருமே சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தி அப்பா மனச மாத்திருவோம். இல்ல, அவர் ஒத்துக்க மாட்டாரு. ஆனா அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நீங்க நேருக்கு நேர் போய் மோதுங்க, எல்லாம் சரியா போயிடும். நீ வாய மூட்டு. என்ன வாய மூடி இருக்கிறது? விரல் சூப்பர பண்ண என்னால ஜீர்ணிக்க முடியல. நீங்க கிளம்புங்க. நீ உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், உள்ள வரீங்களா? எதுவா இருந்தாலும் இங்கே பேசு. அன்னைக்கு நான் படிச்சவங்கிற திமிர்ல கோவத்துல உங்களை என்னென்னவோ பேசிட்டேன். தப்புதா, நடந்ததை எல்லாம் மறந்துட்டு பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சிருங்க. மறந்துட்டேன், மன்னிச்சிட்டேன், புறப்படு. உங்க கால வேணாலும் விழுற, நான் பண்ணது தப்புதாங்க. பாரு எந்த மேல புறப்படுன்னு சொன்னேன்ல. நீ இப்படி பழுத்திக்கிறீங்க, மறந்துட்டு மன்னிச்சிட்டேன்னு சொன்னீங்கல்ல, அப்ப ஏன் என்ன புறப்பட சொல்றீங்க? நான் மறந்துட்டேன்னு சொன்னது, ஏற்கனவே என் பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணி பத்திரிகை அடிச்சேன் பாரு, அதை மறந்துட்டேன்னு சொன்னேன். நான் மன்னிச்சுட்டேன்னு சொன்னது, எனக்கு தெரியாம என் பொண்டாட்டி என் மகனுடைய வக்கீல் போட்டோ எடுத்து உங்ககிட்ட காட்டி என் அவமானத்துக்கு உள்ளாக்கிட்டா, அதனால அவளை மன்னிச்சுட்டேன்னு சொன்னேன். நான் புறப்படுன்னு சொன்னது, வீடு தேடி வந்தவங்களை போன்னு சொல்றது என் பரம்பரைக்கே பழக்கம் இல்லை, அதனால தான் புறப்படுன்னு சொன்னேன். மறுபடியும் சொல்றேன், புறப்படு. இது பாருங்க, நான் உண்மையிலேயே திரும்பி வந்திருக்கேன். உங்க பையனை மனசார விரும்புறேன். தயவு செஞ்சு என்னோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. இத பாரு, வேறொரு பொண்ணை நிச்சயம் பண்ணி பத்திரிக்கை அடிச்சாச்சு, நீதான் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை கெடுத்துட்டு. இதுதான் உங்க முடிவா? ஆமா. கடைசியா கேக்குறங்க? ஆமா. பாத்துறேன், இங்க எப்படி இன்னொரு கல்யாணம் பண்றீங்க நான் பாத்துறேன். என்னது இது, போட்டு பேசுறாங்க? அதானே கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. ஏய், மரியாதை இப்ப வெளிய போறே இல்லையா? இத பாரு, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது.
இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும். கல்யாண ஏற்பாடுதான் நடக்குமே தவிர கல்யாணம் நடக்காது. ஏன்னா தாலி கட்ட போறது நீங்க இல்ல, உங்க பையன். என்ன மீறி அவர் இன்னொரு பொண்ணுக்கு எப்படி தாலி கட்டுவாருன்னு நான் பாத்துருவேன். என்ன நீ என்ன வம்பு கெடுத்துட்டு இருக்க? எங்க அப்பா யார சொல்றாரோ அவங்களுக்குதான் தாலி கட்டுவேன். என்ன மச்சான், தனியா இருக்கும்போது ஒரு மாதிரியா பேசுற, இப்ப கூட்டத்தை பார்த்தோம் வேற மாதிரி பேசுறிய. ஐயோ வர மச்சான், எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரியே தெரியும். அந்த பொண்ணு சொடுக்க போட்டு போயிட்டா கல்யாணத்தை நிறுத்திடுவாளா? இதுக்கு போய் பயந்துட்டு எங்களுக்கு பயம். அந்த பொண்ணு நினைச்சில்ல, உங்க பிள்ளையும் நினைச்சுதான். கரெக்ட். அந்த பொண்ணு என்னமோ மச்சா மாமான்னு சொல்லிட்டு போகுது. என்னடா ராசுகுட்டி, அப்பா நீ யார? வார்த்தையே வரமாட்டேங்குது. தடுமாறாரு. இல்ல நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். அப்பா நீ பார்த்து அம்மிக்கல் தாலி கட்ட சொன்னாலும் நான் கட்டுறது தயாராக்கப்பா. பாருங்க இப்ப கூட அம்மிக்கல்லுன்னு சொல்றாரு. பூவாத்தா அப்படின்னு என் பொண்ணு பேர சொல்ல மாட்டேங்குது. எக்காரணத்தை கொண்டு என் பையன் என் மானத்தை கெடுக்க மாட்டான், நம்புங்க. என்ன மச்சான் இங்கெல்லாம் போய் தவிட்டு கொட்டிக்கிட்டு? நீ எதுக்கு இங்க வந்த? இங்க வராம வேற எங்க போறதா? இத பாரு, நேத்து எங்க அப்பா ராஸ்குட்டி உன்ன நான் நம்பறேன்னு சொல்லி சொன்னாரு. இப்ப நீங்க வந்து இப்படி கலாட்டா பண்றீங்கன்னு தெரிஞ்சது எங்க அப்பா என்ன தொலைச்சு கட்டிடுவாரு. ஐயோ ஐயோ இத பாரு, இந்த வழியா ஒரே ஓட்டமா ஓடி இரு. இத பாரு, உன்ன தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன மாட்டி விட்டுறத காப்பாத்து. யோ இப்ப நான் போனா அவர் கண்டிப்பா என்ன பாத்துருவாரு. நான் போய் இந்த வக்கிய போர்க்குள்ள ஒளிஞ்சுக்கிறேன். அவர் போனோட நான் வெளியில வந்துடுறேன். சீக்கிரம் ஓடு ஒளி. மச்சான் அப்பா போனவன கூப்பிடு. ஏண்டா ராசுகுட்டி, அப்பா ஆளுங்க ஒழுங்க வேலை பாக்குறாங்களான்னு கவனிக்காம நீ ஏண்டா வேலை பாத்துக்கிட்டு இருக்க? இல்லப்பா, சில வேலைங்க எல்லாம் நம்ம பொறுப்பா பாக்குற அளவுக்கு ஆளுக்காரங்க பாக்க மாட்டாங்க. அந்த லிஸ்ட் எடு. எந்த லிஸ்ட் மச்சான்? அதான் நோட்ல பேர் எழுதுனமே அது. இந்தாங்க மச்சான். போட்டேன் நீ போ, நீ போய் பருத்திக்காட்டுல வேற வேலையை பாரு. அப்பா இங்க நல்லா இருக்கு, வெயிலா இருக்கு, அங்க நல்லதுக்கு போலாவா? என்னங்க என்னங்க இது பட்டுக்கோவண மாதிரி இருக்கு? இத கட்டுற அளவுக்கு நம்ம காட்டுல யாரும் அவ்வளவு அந்தஸ்தா இல்லையே. ஒருவேளை நீங்க கட்டிட்டு ஜருக இருக்க குத்துதான் அவுத்து விட்டீங்களா? காய்கறி ஒண்ணு ஆயிலே என்ன கல்யாண நேரம் பாருங்க. இல்ல அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. இது பொம்பளைங்க போடுற தவணி மாதிரி இல்ல. இல்ல இல்ல யாரோ பிடிக்கலன்னா தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. தூக்கி போடுற போட. கருப்பே பறி போயிருக்கும். இத்தனை பேருக்கு முன்னால இப்படி ஆயிடுச்சு. நான் வரேன் மச்சா. இங்க இருக்க வர மச்சா, நாளைக்கு பாக்கலாம். வர சம்பளி அண்ணே, நேத்து வேற நாங்க சொன்னோம். இன்னைக்கு கண்கூடாவே பாத்துட்டீங்களே. அப்பா நான் பாட்டுக்கு வேலை பாத்துட்டு இருந்தேன். அந்த பொண்ணு திடீர்னு வந்து பழுக்கட்டாயமே என்கிட்ட பேச்சு கொடுத்தா. நான் வேண்டாண்டி எங்க அப்பா பார்த்தா என்ன தொலைச்சு கட்டிடுவான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நீ வந்துட்ட. நான் ஓடிடுன்னு சொன்னதுக்கு அந்த பொண்ணு இல்ல இல்ல நான் வக்கி பரப்புக்குள்ள மறைஞ்சுக்கிறேன், உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் வெளியே வர்றேன்னு சொன்னா. பேருன்னு நடுவுல பேச்சு கொடுத்து என்ன மாட்டி விட்டாப்பா. நம்புப்பா. ஏய் ராசுகுட்டி, இந்த கல்யாணம் மான பிரச்சனை. இதுல ஏதாவது தடங்கள் வந்தது அப்புறம் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன். இல்லப்பா தடங்கள் வராது.
நம்புறேன்டா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வர்றவங்களை போய் கவனிடா, போடா. என்ன என்னங்க போலீஸ் வந்திருக்கு? போலீஸ் இந்த நேரத்துல இங்க எதுக்கு வந்திருக்கு? தெரியல, ஐயனா கையோட கூட்டு வர சொன்னாங்க. வணக்கம். என்ன மேம், மாப்பிள்ள பேர் ராஜ்குட்டி தானே? ஆமா. பொண்ணு பேரு பூவாத்தா. I'm sorry, நீங்க இந்த கல்யாணத்தை நடத்த முடியாது. மச்சான், சும்மாரியா? ஏன் நடத்த முடியாது? இங்க வாமா. அந்த பத்திரிகையை கொடுமா. இந்த பத்திரிக்கை ஏற்கனவே உங்க பையன் ராசுகுட்டிக்கா அடிச்சது தானே? ஆமா. இதுல ருக்மணியும் போட்டிருக்க, அது இந்த பொண்ணோட பேர் தானே? ஆமா. பின்ன எதுக்காக இந்த பொண்ணை விட்டு இன்னொரு பொண்ணை வச்சு கல்யாணம் பண்றீங்க? அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா, அதனால இன்னொரு பொண்ணு ஏற்பாடு பண்ணிட்டு. கிடையவே கிடையாது இன்ஸ்பெக்டர் சார். என்ன நிச்சயம் பண்ணும்போது இந்த பெரிய மனுஷன் 50 பவுன் டவுரி கொடுத்தா போதும்னு சொன்னாரு. இப்ப திடீர்னு 4 நாளைக்கு முன்னாடி வந்து 300 பவுன் டவுரி வேணும்னு கேக்குறாரு. நீங்க கேக்குறதுல கொஞ்சம் கூட நியாயம் இல்லைன்னு சொன்னா உடனே வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் நடத்த பாக்குறாங்க. பச்சை போய் பேசாத, நான் 300 பவுன் கேக்குறேன். இது வரமா, உனக்கு என் பையனை பிடிச்சிருக்கு, அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற, அது வரைக்கும் நியாயம். அதுக்காக இப்படி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி 4 பேருக்கு முன்னால என் புருஷன் அவமானப்படுத்தாத, நல்லா இல்ல? இத பாருங்க இன்ஸ்பெக்டர், என் பையன் படிக்காதத காரணம் காட்டி எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லி அடிச்ச பத்திரிக்கை கிழிச்சி என் மூஞ்சில வீசி எறிஞ்சிட்டு போயிட்டான். அதுக்கு இந்த ஊரே சாட்சி. ஐயோ, என்னது படிச்ச பத்திரிக்கைய நான் கிழிச்சனா? ஐயோ 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 ஐயோ. அம்மாடி, நீ கிழிக்கல, சும்மா இருங்க. இன்ஸ்பெக்டர், என்னோட தகுதி தராதரம் இந்த ஊருக்கே நல்லா தெரியும். என் வீட்டுல நடக்கிற இந்த நல்ல காரியத்தை கெடுக்கணுங்கிறதுக்காக வேணும்னே நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா, இது உங்களுக்கு புரியலையா? கரெக்ட் சார், உங்க பக்கமே நியாயம் இருக்கலாம், ஆனா இது டவுரி பிரச்சனை. அந்த பொண்ணு எங்க ரிப்போர்ட் பண்ணனால இதை நீங்க கோர்ட் மூலமா தான் தீர்த்துக்க முடியும். சரி சார், முதல்ல அந்த கல்யாணத்தை முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் கோர்ட் மூலமா என்ன வந்தாலும் நான் கவனிச்சுக்கிறேன். ஐம் சாரி சார, நீங்க இந்த கல்யாணத்தை நடத்தினா மாப்பிள்ள மாப்பிள்ளோட அப்பா அம்மா எல்லாரையும் நான் அரெஸ்ட் பண்ண வேண்டியது வரும். அப்பா, நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லப்பா, எப்படி அந்த கல்யாணத்தை நடத்திடுவோம்ப்பா. மாப்பிளே, நீ ஒரு பொண்ணு தானே, இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை எப்படி நீ சீரழிச்சிட்டியே, இது தப்புன்னு உனக்கு தெரியல? சொல்லு, இதனால உனக்கு என்ன லாபம் வந்தது? சும்மா ஏன் என்னைய குத்த சொல்றீங்க? எங்க அப்பாவை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது. நீ இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணா கல்யாணம் நின்னு போயிரும், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கோயில போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு உங்க புள்ளதான் ஐடியாவே கொடுத்தாரு. ஏய், நான் ஐடியா கொடுத்தனா? அப்ப இல்லப்பா. என்ன இல்லப்பா? செம்புலி, பேசும்போது நீ தானே கூட இருந்த? இருந்தேன், ஆனா அது 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 பிரசா உண்மைய ஒத்துக்கங்க. ஐயோ, அண்ணி சொல்றதாங்க 100%க்கு 100 கரெக்ட். அப்பா, அப்படி பாக்காதப்பா. மாமா, ஏச்சி. ஐயோ அப்பா, அந்த பொண்ணு வேணும்னு என்ன மாட்டி விடுறதுக்காக உங்ககிட்ட போய் சொல்றப்பா, தயவு செஞ்சு என்ன நம்புப்பா. வெளியே போடா அநாதம் நாயே. என்ன சொன்னீங்க? ஒரு தடவைக்கு 10 தடவை அவங்க கேட்டு தாண்டி பத்திரிக்கை அடிச்சிருக்கேன், அப்படி இருந்து அந்த பொண்ணு கூட சேர்ந்து என்ன இவ்வளவு கேவலப்படுத்தி இருக்கான்னா, அதுக்காக அதுக்காக இப்படி ஒரு வார்த்தை சொல்லணுமா? ஆமா, அவன் அநாதான், அதனாலதான் அந்த அநாத புத்தியை காட்டிட்டான். போதும், நிறுத்துங்க, இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. இப்ப தாங்க தெரியுது, இத்தனை நாளா என் புள்ள கண்டபடி காசு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கானேங்கிறதுக்காக திட்டுறீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்ல, ஆரம்பத்தில இருந்த உங்க அடி மனசுக்குள்ள அவ யாரோ நீங்க யாரோங்கிறது உறுத்திக்கிட்டே இருந்திருக்குது, அதனாலதான் இத்தனை பேருக்கு மத்தியில அவனை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்க. அத்த பரவாயில்ல, சும்மாறா. எப்ப நீங்க அவனை வெளியில போன்னு சொல்லிட்டீங்களோ, இனிமே நானும் உங்க கூட இருக்க போறதில்ல. என்னைக்கு இந்த ஊரறிய அவனை உங்க புள்ளேன்னு ஒத்துக்கிறீங்களோ அன்னைக்கு நாங்க வந்துக்கிறோம். வாடா. ஆத்தா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு ஆத்தா, எதுக்கா இவ்வளவு கோவப்படுற? அப்பந்தானே அந்த வார்த்தையை சொல்லுச்சு. உங்க அப்பன் தானே அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, வேற எவன் வேணாலும் சொல்லிக்கிட்டு வாய முடிக்கிட்டு. என்ன
நீ ஒண்ணு என் கையை கால வெட்டணுங்கிற அவசியம் இல்ல. நானே தற்கொலை செஞ்சுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். இத பாரு லெட்டர் கூட எழுதி வச்சிருக்கேன். நான் ஒருவரை உயிருக்கு உயிராக காதலித்தேன். என் காதல் திருமணத்தில் முடியவில்லை என்பதால் நான் தற்கொலை செய்ய முடிவு செய்துள்ளேன். சரி மச்சா, சொர்க்கத்துல சந்திப்போம். சும்மா இருடா, இவ்வளவு எல்லாம் பண்ணவன் தேசமால குதிச்சாலும் குதிச்சிருவாடா. என்னமா இது பைத்தி கரத்தரமா இருக்கு? கீழே இறங்கி வாமா. உங்க புள்ளைய என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா மட்டும் தான் கீழே இறங்கி வருவேன். ஏய், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அங்க இருந்து கீழே குதி. குதிச்சு அரையும் குறையுமா உசுல் இருந்ததுன்னா கையில அருவா இருக்குது, ஒரே போடா போட்டு தள்ளிடுறேன். பேசாம இருடா. என்னம்மா இது கழுத்துல கத்திய வச்சுட்டு பேசுற மாதிரி பேசுற? உடனே கல்யாணம்னா எப்படி? அவங்க அப்பா கிட்ட பேசி கேசி சமாதானப்படுத்த வேண்டாம். அவங்க அப்பா எப்பவோ சமாதானம் ஆகட்டும், இவர் என் கழுத்துல எப்பவோ தாலி கட்டட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நீங்க இப்போ நான் தான் உங்க மருமகன்னு வார்த்தை குடுக்கறதா இருந்தா மட்டும்தான் நான் கீழே இறங்கி வருவேன். ஐயோ, என்ன இப்படி திக்கல்ல மாட்டி விடுறாளே. நீ எந்த காரணம் கொண்டு வார்த்தை குடுக்காத? இத பாருங்க, நான் ஒன்னு ரெண்டு மூணுன்னு மூணு வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள நீங்க என்ன மருமகளேன்னு கூப்பிடல, நான் கீழே குதிச்சிருவேன். வேண்டாமா, சொன்னா கேளு. ஒன்னு ரெண்டு மூணு குதி. அடே சும்மா இருடா. சரி மூணு. ஐயோ வேண்டாமா வேண்டாமா. என்ன சொன்னீங்க? வேண்டாம் மருமகளே வா. அப்ப உடனே கீழே இறங்கி வந்துடுறேன். ஏய் நில்லு நில், நீ இறங்கி வா. உன்னை வெட்டறே இல்லையா பா. அடே என்னடா நீ, என்னடா பச்சை போய் பேசி கல்யாணம் பண்ணல. அப்பாக்கு அவ்வளவு பெரிய அவமானத்தை உண்டாக்கிட்டான். அதோட உன்னைய அப்பா வேற பிரிச்சுட்டான். நீ எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு? எல்லாம் சரிதான்டா. இப்ப அவ கீழ குதிச்சு வச்சிருக்கிற போயிடுச்சுன்னா அப்புறம் அந்த பழி உன் மேலதான்டா விழுகும். எது வந்தாலும் பரவாயில்ல, அப்பா சம்மதிக்காம எந்த ஜென்மத்துக்கு அவ கழுத்தை நான் தாலி கட்ட மாட்டேன். அத்தை வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? எந்த வீட்டுக்கு? உங்க வீட்டுக்கு தான். அடே பேசாம இருடா, நான் பேசிக்கிறேன். இந்த பாருமா, நீ கல்யாணம் ஆகாத பொண்ணு, ராத்திரி நேரத்துல வெளியிடத்துல எல்லாம் தங்கினா ஊர் உலகத்துல ஒரு மாதிரியா பேசிடுவாங்கம்மா. அப்படியா? ஏய் என் பொட்டிய கொண்டாடி. இது பாருங்க, நான் வரும்போது எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டுதான் வந்தேன். அடைஞ்சா ராசுக்குட்டி இல்லன்னா ரயில்வே டிராக் ஆரோ குளம் வந்து நீங்க இப்பவே நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போகல. நான் இங்கேயே இப்படியே உட்காந்துருவேன். நீங்க சொன்ன மாதிரியே நான் கல்யாணம் ஆகாத பொண்ணு, அதுலயும் தளதளன்னு ததும்பி நிற்கும் பருவம். ராத்திரிக்கு யாரெல்லாம் வந்து என்னெல்லாம் ஆக போகுதோ ஆகட்டும். பதட்டப்படாத, எப்படி அவங்க அப்ப ராத்திரிக்குள்ள பொண்ண காணும்னு தேடி வரத்தான் போறாரு. அதுக்குள்ளே நான் இவளை சமாதானப்படுத்தி அவரோட அனுப்பிடுறேன். அது வரைக்கும் நம்ம கூட இருக்கட்டுப்பா. இப்பதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஆமாம்பா, பயன்படுத்திக்கலாம் வா. சரிப்பா.